कल्पता उपाधिविलयाद्विष्णौ निर्विशेषं विशेन्मुनिः जले जलं वि यद्व्योम्नि तेजस्तेजसि वा यथा उपाधिविलयाद्विष्णौ निर्विशेषं विषेन्मुनिः व्योम्नि तेजस्तेजसि वा यथापज्जीवन्मुक्तलक्षणं निरीवपत्र நாற்பத்தொன்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு எல்லாத்துலேயுமே எல்லாம் கலந்து தான் இருக்குது இருந்தாலும் ஸ்லோகத்தோட ஆர்டர் படி பார்க்கும்போது இந்த நாலு ஸ்லோகங்களில் ஜீவன் முக்த லக்ஷணம் நிறைவு பெற்றது இந்த ஒரு ஸ்லோகம் விதேக முக்தியினுடைய தன்மையை சொல்லுகிறது விதேக முக்தி விதேகமுக்திக்கு ஆப்போசிட் என்னது சதேகமுக்தி ஜீவன் முக்திக்கே இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா சதேகமுக்தி தேகத்தோடு கூடின முக்தி அப்புறம் தேகம் நீங்கின முக்தி சுஷுப்தியில் என்ன ஆகிறது முக்தியா சதேக முக்தியா சுஷுப்தியில் தேக அபிமானம் இல்லை இது மரணத்தை சொல்கிறது ஞானியினுடைய சரீரம் போகிறது ஞானியினுடைய சரீரம் எப்படி அழியிறது எப்படி அழியிறதுனா எல்லாருக்கும் அழியிற மாதிரி தான் அழியும் ஆனால் இவருக்கு என்ன இந்த ஸ்தூல சரீரம் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே அஜ்ஞானியாக இருந்தாலும் சரி ஞானியாக இருந்தாலும் சரி செத்து போன உடனே இது பஞ்சபூதங்களில் கலந்துடும் ஒன்று நெருப்பில் வச்சு விட்றோம் இல்லாட்டி பொண்ணில் போட்டு விடுறோம் எப்படியோ இந்த சரீரம் கரைஞ்சு போயிடும் பஞ்சபூதங்களோட பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால் உண்டான இந்த ஸ்தூல சரீரம் பாஞ்ச பௌத்திக சரீரம் பஞ்சபூதங்களில் லயமாயிடும் இது வந்து ஸ்தூல பஞ்சபூதம் ஸ்தூல பஞ்சபூதத்தில் லயமாயிடும் அதே மாதிரி சூக்ம பஞ்சபூதம் இருக்குது அந்த அந்த கரணம் அதுதான் வந்து மறுபடியும் சரீரம் எடுக்கிறதுக்கு காரணம் அதுவும் சூக்ம பஞ்சபூதத்தில் லயமாயிடும் காரண சரீரம் தான் அழிஞ்சு போயிடுத்து இருக்கிற போதே காரண சரீரம் அழிந்து விட்டது ஆக சூக்ம சரீரமும் போயிடுறது அதனால் புனர்ஜென்மாங்கிறது மறுபடியும் சரீரம் எடுக்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது அதை தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது உபாதி விலையாது உபாதி விலையாத்துனால் என்ன அர்த்தம் விலயம்னா விசேஷ லயம் ஒடுங்கிறதுன்னு அர்த்தம் நன்றாக உபாதி விலையம்னா என்ன அர்த்தம் ஸ்தூல உ ஷரீர உபாதி சூக்ம சரீர உபாதி காரணசரீர உபாதி காரணசரீரத்தை ஞானத்தினால் இங்கேயே அழிச்சாச்சு ஆனாலும் சரீரம் ஸ்தூல சரீரம் கண்டின்யூ பண்ணுறது பிராரத்த கர்மத்தினால் உபாதி விஷய விளையாது முனிஹி விஷ்ணவ் ஓகே நிர்விசேஷங்கிறது கொஞ்சம் நிற்கிறது யா வியாக்கியானக்காரர் சொல்கிறார் எதா நிர்விசேஷம் பவேத்து ததா அப்படி போடுறார் ஏன்னா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் இது புரியும் இந்த இடம் அதாவது விஷ்ணு விஷேத் அப்படி போட்டால் பரவாயில்ல விஷ்ணுவினிடத்தில் இடத்தில் விஷ்ணுனா என்ன அர்த்தம் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள மெய்ப்பொருளில் ஒடுங்குகிறான் மெய்ப்பொருளில் ஒடுங்கு ஒடுங்குகிறான் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் ஒடுங்குறதுங்கிறது நிஜமாகவே ஸ்தூலமாக ஒடுங்கிறது என்னமோ இந்த சினிமாலையெல்லாம் காட்டுற மாதிரி இந்த உடம்புலேருந்து ஜீவன் கிளம்பி அப்படி ஒளி மாறி போய் இறைவனுடைய திருவடியை சுற்றி உள்ளே போய் ஒடுங்கிற மாதிரிலாம் கிடையாது விஷ்ணவ் விஷேத் விஷ்ணுவினிடத்தில் நுழைகிறான் அப்படின்னா அர்த்தம் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரம்பொருளில் ஒடுங்குகிறான் உபாதி விலையாத் முனிகின்னு சொன்னால் முனிவனானவன் முனிவன்னா இந்த இடத்துல இந்த ஜீவாத்மா பிரதிபிம்ப சைதன்யம் இன்னொரு பாஷையில் சொன்னால் பிரதிபிம்ப சைதன்யம் அகங்காரம் இண்டிவிஜுவாலிட்டி என்ன ஆகிறதுனா இந்த உபாதிகள்லாம் இதாகிறதுனால விஷ்ணவ் விஷேத் விஷ்ணுவினிடத்தில் நுழைகிறான் அப்புறம் நிர்விசேஷங்கிறதுக்கு என்னென்னா யதா நிர்விசேஷம் விசேத்து ததா விஷதி அப்படின்னு அர்த்தம் விசேஷம் ஒன்றும் கிடையாது எந்த விதமான விசேஷம் விசேஷம்னு சொன்னால் தமிழில் வந்து அது என்ன அடைமொழின்னு சொல்லணும் இந்த ஸ்தூல உபாதியை தான் விசேஷங்கிறார் இந்த ஸ்தூல சரீரம் சரீரம் எந்த விதமான விசேஷமும் கிடையாது நிர்விசேஷம் நிர்விசேஷம்னா விசேஷம் இல்லாமல் நிர்விசேஷம் விசேத் விசிஷ்டாத்வைத்தம் வந்து அப்படி சொல்லாது எப்பவும் விசேஷம்னு சொல்லும் சிதச்சித் விசேஷ விசிஷ்டா அதனால் விசேஷத்தை உடையவன்னு சொல்லுவாங்க யார் விசிஷ்டாத்வைதிகள்லாம் நாராயணன் வந்து விசிஷ்டத்தை விசேஷத்தை உடையவன் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் நெர்விசேஷம் விசேஷமே இருக்காது அதுக்கு உதாரணம் சொல்கிறார் ஜலே ஜலம் வியத்து வியோம்னி தேஜகா தேஜசி யதா யதா எப்படி அதுனா தண்ணீரில் தண்ணீர் கலப்பதைப் போல் ஆகாயத்தில் ஆகாயம் கலப்பதைப் போல நெருப்பில் நெருப்பு கலப்பதைப் போல் மூணு உதாரணம் சொல்லிருக்காரு ஜலேஜலம் தேஜஸ் தேஜசி வியத் வியோம்னி வியோம்னின்னு ஆகாயத்தில் வியத்துன்னு ஆகாயம் ஆகாயத்தில் ஆகாயம் எப்படி விஷேத் நுழைகிறதோ ஜலே எதா ஜலே ஜலம் விஷேத்து எதா வியத் வியோம்னி விஷேத்து யா தேஜா தேஜசி விஷேத்து ததா முனிஹி விஷ்ணவ் விஷேத் அப்படி படிக்கணும் அப்படி முனிவனானவன் விஷ்ணுவினிடத்தில் நுழைகிறான் ஆகா இது விதேக முக்தியினுடைய லக்ஷணம் உபாதியெல்லாம் நீங்கினதுன்னு அர்த்தம் உபாதி ஸ்தோபி அப்படிங்கிறது ஜீவன் முக்தி உபாதி விலயங்கிறது விதேக முக்தியை பற்றி சுரு அதாவது ஞானியினுடைய ஜீவன் முக்தனுடைய ஞானியினுடைய மரணத்தை மரணத்தில் என்ன ஆகிறது அப்படின்னா அந்த இண்டிவிஜுவாலிட்டி என்னாகிறதுனா டோட்டாலிட்டி டோட்டாலிட்டியும் ஆகிறது டோட்டாலிட்டியும் கிடையாது இண்டிவிஜுவாலிட்டியும் கிடையாது வெஷ்டி சமஷ்டி சமஷ்டிக்கு ஆதாரம் என்னது பிரம்மன் வெஷ்டிக்கு ஆதாரம் என்னது பிரம்மன் அலைக்கு ஆதாரம் என்ன தண்ணீர் கடலுக்கு ஆதாரம் என்ன தண்ணீர் ஆகையினால் கடலும் அலையும் எதில் ஒடுங்கும் தண்ணீரில் ஒடுங்கும் அது மாதிரி இவன் வந்து வெஷ்டி சமஷ்டியில் ஒடுங்கி சமஷ்டியும் எதில் ஒடுங்குகிறது சைத்தன்யத்தில் ஒடுங்குது கடோபனிஷத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டுருக்கு இந்திரியேபியஸ் பராஹர்த்தாக அர்த்தேபியஷ்ச்ச பரம் மனசஸ்து பராபுத்தி யோபுத்தே மனசஸ்து பராபுத்தி புத்தேர் ஆத்மா மகான் பரகா மகத்பரம் அவம் அவருஷ்பர புருஷான் பரம் கிஞ்சித் சா காஷ்டா சாபராதி ரொம்ப அழகாக வியஷ்டி சமஷ்டியில் ஐக்கியமாயி சமஷ்டி சைத்தன்யம் பிரம்ம ஐக்கிய ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது கடோபனிஷத் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இனிமே இதெல்லாம் ஸ்துதி பண்ணுறது பிரம்ம ஜான ஸ்துதி தான் இதெல்லாம் இனிமேல் வரப்போகிறதெல்லாம் இதை புரிஞ்சுக்கோப்பா இதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல போகிறது ரொம்ப அழகாக சொல்லி முடிக்கிறது அதாவது பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி இதெல்லாம் வந்து புகழ்ந்து பேசி முடிக்க போகிறது இனி நமக்கு மூணு ஆறு பன்னெண்டு பதினஞ்சு ஸ்லோகம் இருக்குது ஆகையினால இந்த ஸ்லோகத்தையெல்லாம் படித்து அர்த்தம் தெரிஞ்சு போக வேண்டாம் இனிமேல் ஆனந்தம் டாபிக் முடிஞ்சு போச்சு அதாவது ஆத்மாவோடய லக்ஷணம் சொல்லி ஐக்கியங்கள்லாம் சொல்லி ஜீவன் முக்த லக்ஷணம் விதயமுக்த லக்ஷணங்கள்லாம் சொல்லியாச்சு இனிமே என்னென்னா இதை புகழ்ந்து அழகாக சொல்கிறது